அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. கொட்டிட்டா அல்ல முடியாது. பேசுறத பத்தி இப்படி ஒரு வாசகம் சொல்லப்படுறது உண்டு. யார பத்தியாவது ஒரு வார்த்தை தவறா சொல்லிட்டாலோ, அவங்களுடைய மனசு புண்படுற மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டாலோ, அது நிரந்தரமா அவங்களோட மனசுல பதிஞ்சு போயிடும். நம்மளாலையும் அத மறக்க முடியாது. அது உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். டிஜிட்டல் உலகம் இதை இன்னுமே மோசமாக்கிடும். என்னைக்கோ யார்கிட்டயோ சொன்ன ஒரு விஷயம் எப்பவுமே இணையத்துல பதிஞ்சிருக்கு. நாளைக்கு எதையாவது தேடும் போது அது நம்ம கண்ணு முன்னாடி வந்து நம்மளையே வெக்கப்பட வச்சிடும். நானா இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன் அப்படின்னு பல கேள்விகளை எழுப்ப வச்சிடும். இந்த இயல்பான மனித உணர்ச்சிய அடிப்படையா வச்சு ஒரு பெரு நிறுவனம் உருவாகி வளர்ந்திருக்குன்னா நம்புவீங்களா? அதுதாங்க ஷேர் சாட். விஷயம் இதுதான். நீங்க யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் அனுப்பலாம். ஆனா அது நிரந்தரமா எங்கேயும் தங்கி உங்களை அவமானப்படுத்தாது. கொஞ்ச நேரத்திலே அது காணாம போயிடும். அதாவது தகவல் பரிமாற்றம் சாத்தியம், ஆனா எதுவுமே நிரந்தரமல்ல. பேசுற சொற்கள் காத்துல கரைஞ்சு போற மாதிரி இந்த தகவல்களும் மறைஞ்சு போயிடும். அதனால எதையுமே யோசிக்காம எப்பவோ செஞ்ச தப்பெல்லாம் வெளிப்படுமோ அப்படின்ற பயம் தேவையில்ல. இந்த எளிய மாற்றத்தை ஒரு தலைமுறை கொண்டாடுச்சு. அந்த வசதியை தந்த அப்ளிகேஷன் உலகத்தோட முன்னணி நிறுவனங்கள்ல ஒன்னா மாறுச்சு. இணையம் மொபைல் மாதிரியான நவீன அப்ளிகேஷன்கள் கோடிக்கணக்கில் பணமும் புகழும் சம்பாதிச்சு தரக்கூடியதா இருந்தாலும் இது போன்ற விஷயங்கள்ல குடும்பப்பிடி சண்டைய தவிர்க்கவே முடியறதில்ல. பேஸ்புக்ல தொடங்கி அநேகமா எல்லா நிறுவனங்கள்லயும் இப்படி ஒரு சர்ச்சை இருக்கு. நானும் தான் எல்லா வேலையும் செஞ்சேன், ஆனா பணத்தெல்லாம் அவங்க அள்ளிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சில பேர் கூட பேசி கேட்டிருப்போம். இவங்களோட பேச்சுல நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்றத உறுதியா தீர்மானிக்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனங்களோட வளர்ச்சி ரொம்பவே வேகமானது. ஆரம்பத்துல அவங்க செஞ்ச சின்ன வேலை கூட மிகப்பெரிய பங்களிப்பா அமைஞ்சிருக்கலாம். அதே சமயம் அந்த நிறுவனங்களோட இப்போதைய நிலைமையோட ஒப்பிடும் போது அது ஒரு சாதாரணமான பங்களிப்பாவும் தோணலாம். ஒருத்தர் பெருசா பிரபலம் ஆகும் போது, நான் அவருக்கு சின்ன வயசுல டீ வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லிக்கிட்டு சில பேர் சொந்தம் கொண்டாட வருவாங்க. இன்னும் சில பேர் நிஜமாவே அவருக்கு சின்ன வயசுல உதவி செஞ்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வித்தியாசப்படுத்தி பாக்குறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா ஸ்னாப் சாட்டோட கதையை எடுத்துக்கலாம். ஸ்னாப் சாட்டோட இன்றைய தலைவர் எவன் ஸ்பீகல் வசதியான வீட்டு பிள்ளை. சின்ன வயசுல இருந்தே தொழில்நுட்ப விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. பள்ளியில என்னுடைய மிக சிறந்த நண்பர் என்னோட கம்ப்யூட்டர் வாத்தியார் தான்னு ஒரு இன்டர்வியூல அவரு குறிப்பிட்டு இருந்தாரு. இவான் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்துல படிச்சிட்டு இருந்தப்ப பாபி மர்ஃபி அப்படின்றவரோட பழக தொடங்கினாரு. ரெண்டு பேருமே இணைஞ்சு சில விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. அதுல பெருசா எதுவும் வெற்றி கிடைக்கல. நம்ம ஊரை மாதிரியே அமெரிக்க கல்லூரி மாணவர்கள் வேலை சம்பளம் இதெல்லாத்தையுமே மட்டுமே எதிர்காலமா நினைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் அந்த சிந்தனை ஓடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏதாவது புதுசா செய்யணும் அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதுக்கான முயற்சிகள்ல தொடர்ந்து ஈடுபடுவாங்க. சில பேரு உடனே வெற்றி பெறுவாங்க, பல பேரு அந்த முயற்சியில தோத்து போவாங்க. அத பத்திலாம் கவலைப்படாம மறுபடியும் முயற்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. இவானோ அப்படிதான். அந்த வயசுலயே அவருக்குள்ள தெளிவான சிந்தனைகள் இருந்துச்சு, ஆனா சரியான வாய்ப்பு தான் அவருக்கு அமையல. இன்ட்விட் அப்படின்ற புகழ்பெற்ற நிறுவனத்தை உருவாக்குன ஸ்காட் குக் அப்படின்றவரு ஸ்டான்போர்ட் கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருந்தாரு. அந்த ஃபங்க்ஷன்ல பேசின அவரு ஏதோ ஒரு கேள்வி கேட்க அதுக்கு சரியான பதில இவான் சொன்னாரு. எவான் சொன்ன பதில் ஸ்காட்டுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. பையன் நல்ல புத்திசாலிதான் அப்படின்னு பாராட்டினாரு. அதுக்காக அவருக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்தாரு. இப்படி அங்கேயும் இங்கேயுமா சில வேலைகளை பாத்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருந்தாரு இவான். அந்த நேரம் தன்னுடைய ஆர்வத்துக்கு தீனி போடுற மாதிரி ஒரு நல்ல யோசனைய தேடிக்கிட்டு இருந்தாரு. இந்த நேரத்துலதான் பிராங்க் ரெஜினால்ட் பிரவுன், சுருக்கமா ரெக்கி அப்படின்றவரு எவான பாக்க வந்தாரு. அவர் ரொம்பவே பதற்றத்தோட இருந்தாரு. என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சாரு எவான். நான் அந்த போட்டோவை அனுப்பியிருக்க கூடாதுன்னு ரெக்கி பதில் சொன்னாரு. எந்த போட்டோ, என்ன பிரச்சனை, கொஞ்சம் விளக்கமா சொல்ல அப்படின்னு எவான் கேக்க, ரெக்கிக்கும் அன்னைக்கு கொட்டிட்டா அல்ல முடியாது அப்படின்ற பிரச்சனை தான். ஏதோ ஒரு போட்டோவை யாருக்கோ அனுப்பி தொலைச்சிருக்காரு, அத நினைச்சு இப்ப வருத்தப்பட்டு இருக்காரு. ச்சே, நாம அனுப்புற போட்டோ எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு தானா அழிஞ்சு போற மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவர் இப்படி சொன்னப்ப எவான்குள்ள ஒரு லைட் ஸ்பார்க் ஆச்சு. இது ஒரு மில்லியன் டாலர் யோசனை அப்படின்னு தோணுச்சு.
இந்த சம்பவம் நடந்தது 2010ல இருந்து 2011ஆம் ஆண்டு காலகட்டத்துல. அப்பலாம் சந்தையில பல செய்தி அனுப்பும் மென்பொருள்கள் இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்துலயுமே செய்தி அனுப்ப மட்டும்தான் முடியும், ஆனா அழிக்க முடியாது. இதுக்கு மாறா அனுப்புன செய்திய கொஞ்ச நேரத்திலேயே தானா அழிஞ்சு போற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குனா என்ன அப்படின்றதுதான் எவானோட சிந்தனை. கேட்டதுமே சிரிப்பு வருதுல்ல. எல்லாரும் செய்திய பாதுகாத்து வைக்க தான் ஆசைப்படுவாங்க, ஆனா அத அழிக்கிற ஒரு மென்பொருளை யாரு பயன்படுத்துவாங்க? அட நீங்க வேற. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பாதுகாத்து வைக்க நினைக்கிறவங்களை விட அழிக்க நினைக்கிறவங்க தான் அதிகம் அப்படின்னு சொன்னாரு யவான். உடனே அந்த மென்பொருளை உருவாக்குற பணிகளை ஈடுபட்டாங்க. ரெக்கி பாபி இவங்களும் யவான் கூட சேர்ந்து வேலை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல வந்த அந்த சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டருக்காக உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அத மொபைல் போனோட இணைச்சு பார்க்கும் போது அதோட சாத்தியங்கள் பிரம்மாண்டமா தெரிஞ்சுச்சு. அதுக்கு பிக்கபூ அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்போ யவானோட வகுப்புல ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. அதுக்கு சில முதலீட்டாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி தன்னோட சாஃப்ட்வேரான பிக்கபூவை இயக்கி காட்டினாரு. அதை இயக்கி காட்டினதுக்கு அப்புறமா ஆர்வத்தோட அவங்களோட முகங்களை பார்த்தாரு. யாருமே ஒருத்தர் கூட சிரிக்கல. கைய பிடிச்சு குலுக்கி இந்தாங்க $5 மில்லியன் அப்படின்னு செக் புக்க கூட திறக்கல. ஆனா இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட சொல்லலங்க. ஆனா யவானுக்கு தன்னுடைய அப்ளிகேஷன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. அத பொதுவுல அறிமுகப்படுத்தினாரு. எவான் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் பிக்கபூவை பிரபலப்படுத்த முடியல. மிக சிலர் தான் அதை டவுன்லோட் செஞ்சாங்க. அவங்களும் அதுக்கு பெருசா ஆர்வம் காட்டல. இதுவும் சொதப்பல் தானா அப்படின்னு யவான் யோசிக்க தொடங்கின நேரம் பிக்கபூ அப்படின்ற பேர்ல ஏற்கனவே ஒரு கம்பெனி இயங்கிக்கிட்டு இருக்கிறதாகவும் அந்த கம்பெனி இவரை தொடர்பு கொண்டு உடனடியா இந்த நிறுவனத்தோட பேரை மாத்திருங்க இல்லனா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அட போயா, எவனுமே டவுன்லோட் செய்யாத அப்ளிகேஷனுக்கு எந்த பேர் வச்சா என்ன அப்படின்னு யவான் மனசுக்குள்ள நினைச்சாரோ என்னவோ தன்னுடைய அப்ளிகேஷனோட பேரை ஸ்னாப் சாட்னு மாத்தினாரு. கிட்டத்தட்ட இதே நேரத்துல ஸ்னாப் சாட்க்கு ரசிகர்கள் அதிகரிக்க தொடங்கினாங்க. பல இளைஞர்கள் குறிப்பா மாணவர்கள் இத விரும்பி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய நண்பர்களுக்கும் சொன்னாங்க. மத்த சமூக வலைத்தளங்கள்ல பெருசுகள் அதிகமாகிட்டு இருக்க சூழல்ல இங்க ரகசியமா அரட்டை அடிக்கிறத அவங்க விரும்பினாங்க. அந்த உரையாடல்கள் உடனுக்குடன் அழிக்கப்படுறதும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதனால ரொம்ப விரைவிலேயே ஸ்னாப் சாட் பிரபலமாச்சு. இதுல ஏராளமானோர் இணைஞ்சாங்க. ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் இதன் மூலமா பகிர்ந்து கொள்ளப்பட்டுச்சு. இத பார்த்த முதலீட்டாளர்கள் யவானை தேடி வந்தாங்க. இதுக்கிடையில யவான், பாபி, ரெக்கி இவங்க மூணு பேருக்கும் இடையில சண்டை வந்துச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்னாப் சாட்ல ரெக்கி 30% பங்குகளை எதிர்பார்த்தாரு. மத்த ரெண்டு பேருமே, நீ என்ன பெருசா வேலை செஞ்சுட்ட, அவ்வளவு பங்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இத்தனைக்கும் அப்போ ஸ்னாப் சாட்டின் மூலமா ஒரு பைசா கூட லாபம் வரல. ஆனாலும் வருங்காலத்துல வரும்ல, அதனால இந்த சண்டை ரொம்பவே மும்முரமா நடந்துச்சு. ரெக்கி அந்த நிறுவனத்துல இருந்து வெளியேற்றப்பட்டாரு. கடுப்பான ரெக்கி தன்னுடைய பங்கை கேட்டு வழக்கையும் தொடுத்தாரு. அதுக்கப்புறமா விஷயம் நீதிமன்றத்துக்கு வெளிய சுமூகமா முடிச்சு வைக்கப்பட்டுச்சு. இப்பவும் ஸ்னாப் சாட்டோட நிறுவனர் பட்டியல்ல ரெக்கி சேர்க்கப்படுறது இல்ல. ஆனா நாம அனுப்புற போட்டோலாம் கொஞ்ச நாள் கழிச்சு தானா அழிஞ்சு போற மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற அவருடைய புலம்பல் தான் இந்த மிகப்பெரிய நிறுவனத்தையே உருவாக்குச்சு அப்படின்றது அசைக்க முடியாத உண்மை. ஸ்னாப் சாட்டோட அதிவேகமான வளர்ச்சி பல பேரை உறுத்துச்சு. அவங்களும் ஸ்னாப் சாட் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் தயாரிக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா அவங்களால ஸ்னாப் சாட்டை வெல்ல முடியல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்னாப் சாட் வெறுமனே ஒரே ஒரு யோசனைய பிடிச்சுகிட்டு இல்ல, அத சுத்தி பல புதுமையான சிந்தனைகளை கோத்து தன்னோட வாடிக்கையாளர்களோட நாடி துடிப்ப அறிஞ்சு செயல்பட்டு இருக்கு. அதனாலதான் உலக இளைஞர்களின் ஆதரவோட ஸ்னாப் சாட் இன்னமும் வேகமா முன்னேறி போய்கிட்டே இருக்கு.